Hello friends, welcome to another GTA 5 roleplay video. So இன்னைக்கு நம்ம என்ன RP பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம இர்ஃபான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம தலைவர் இர்ஃபான் யூஸ் அவர மாதிரி வந்து நம்ம வேஷம் போட்டு போயிட்டு நம்ம மக்களோட இது என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படியும் வந்து நம்ம ஆளுங்க என்னென்ன ஃபன் பண்ண போகிறாங்க இல்லை என்னென்ன குட்டிக்கலாட்டெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே லெட்ஸ் கோ. இப்போ நம்ம என்ன பிளான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து என்னோடய காஸ்ட்லி பைக் எடுத்துகிட்டு, ஆமாம் இது காஸ்ட்லி தான் பாருங்கள் எவ்வளோ வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பிளாட்டினம்ல செஞ்ச வீல்ஸ். இந்த காஸ்ட்லி பைக் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம பழைய கிளியை கொண்டு போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் பழைய கிளியையும் நானும் சேர்ந்துட்டு இர்ஃபான் வியூஸ் அப்புறம் இர்ஃபான் மாமா மாதிரி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து சிட்டிக்குள்ளப்போ போகிறோம். ரொம்ப பேசாமல் களத்தில் குதிப்போம். கராஜ் அவ்வளோ தூரம் வந்து நமக்காண்டி. ஸோ அப்போ நம்ம இர்ஃபானாக போகிறோம், இர்ஃபான் மாமாவாக போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டப் வேணும்ல. நம்ம மாறு வேஷம் போடுறோம் ஓகே, பட் ஆனால் அதை நம்ப வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு இது வேணும், அதாவது ஒரு பொருள் வேணும், அதாவது மெயின் திங் நம்ம இர்ஃபான் ப்ரோவோட கார். அந்த கார் தான் நம்ம வந்து நம்மளை வந்து இது பண்ண போகுது. நம்ம இர்ஃபான் என்ன கார் இருக்குதுனா இந்த கார் இருக்குது. ஹலோ சார், பழகிலி ஓகே இலங்கிலியா பழைய கிளி இல்லையா? இலங்கிலி. அப்புறம் இலங்கிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க விருக்குண்டி. நீங்க ஓகே மிஸ்டர் பழைய கிளி? சரி கிளம்புற. ஏ இருடா, இங்க வா இங்க வா. என்ன பிளான் போட்டிருக்கோம் தெரியும்ல? என்ன பிளான் போட்டிருக்கோம் தெரியலையா? டேய் இப்போ நம்ம என்ன மிஷனுக்கு போறோம்னு தெரியல உனக்கு? இப்போ தானடா சொன்னாங்க. இல்ல மறந்து வச்சிருச்சு. மாத்த வாங்காத இங்க வா. அதாவது நீ தான் இர்ஃபானோட மாமா, நான் தான் இர்ஃபான் யூஸ். ஓகேவா? டேய் இர்ஃபான் மாமா முன்ன பின்ன பாத்துக்கியா? ஆ பாத்து அப்படி இடம் இருக்கு. இல்ல உன்ன பாத்து. ஓ நீ அப்படி இரு, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். இப்போ நீ நானும் இர்ஃபான் யூஸ் அப்புறம் இர்ஃபான் யூஸ் மாமாவா போயிட்டு நம்ம ஆளுங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? வேஷம் போட்டு பாக்க போறோம். தேவையான பொருட்கள் வந்து நமக்கு தேவையான மேக்கப் அது பிரச்சனை இல்ல. மேக்கப் டிரஸ் எல்லாம் நம்ம அண்ணாச்சி கடையிலே கிடைக்கும். இப்போ நமக்கு தேவையானது இர்ஃபான் நியூஸோட கார் மாதிரி இருக்க போலி. ஏ அது பிஎம்டபிள்யூ வந்து பழைய பேசட்ரா? இப்போ தலைவர் வந்து ஈவோ குவாயிண்டார்ல. அப்படியா? ஆமா தெரியாது. அது தெரியாதா? அந்த காருக்கு மாறு வேஷம் போட முடியுமா? மாறு வேஷம் போட்டேன். எது இந்த காரா? அதாவது நம்ம இர்ஃபான் யூவா குண்டா வைத்து மாறு வேஷம் போடுவோம், ஆனால் அந்த காரை யூவாக்க மாற்ற முடியாது. ஓஹோ அப்படி சொல்ல வரியா? அதுக்கு தான் நீ இருக்கிய, மாற்றி கொடு. சரி வாங்க, ஃபஸ்ட் எங்கே போகிறது? கார் ரெண்டாவது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம போயிட்டு வேஷம் போட்டு வந்துடுவோம். சரி வா, இதுதான் ஷிஃப்ட் பண்ண. வா என் காஸ்ட்லி பைக்கில் போகலாமே. டேய் என் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். டேய் வாடா என் காஸ்ட்லி பைக்கில் போகலாம்டா. ஒரு கை கூலி வேணுமே சுல்தாண்டாவா? அவனா? அவன் வருவான். இதுக்கு லைக் போடுவான? அப்படியா? ஆமா. சரி இரு, நான் வேணா போன் அடிக்கட்டுமா? போன் நம்பர் என்ன? 2323ஆ? இருபா போன்ல தான் பாக்குறேன். இல்ல 6969. இருடா போன்ல இருக்கான் பாக்குறேன். ஏ இருடா. இல்ல 6969. ஆ ஹலோ. சொல்லேன்
சார் நான் யாருன்னு தெரியுமா? ஆ தெரியும் சார், சொல்லுங்க சார். யார் விருகுண்டி சார் சொல்லுங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது பாப்புலரா இருக்கோம்ல, அதனால கண்டுபிடிச்சேன் சார். சார் இந்த பில்டப் எல்லாம் அப்புறமேட்டு கொடுக்குறீங்களா சார்? 207 டிபி அடிக்கிறீங்களா? டிடிடி லூஸ் கூப தேவைப்படுது சார். நீங்க எங்க இருக்கீங்க? நான் மெயின் கராஜ்ல. மெயின் கராஜ்லயா? சார் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த மிஷினுக்காக ஒரு வேஷம் போட வேண்டியது இருக்கு. நாங்கள் வேஷம் போட்டுட்டு நேராக வந்து வந்துடுறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்களா? நான் சொல்கிறப்ப வந்துடுறீங்களா? ஆ ஓகே சார், நீங்கள் கூப்பிடுங்க வந்துடுறேன். ஆ ஓகே சார். ஓகே சார், யார் இருக்கான்? அவர் பேர் பீமா பாய். அந்த கடை பாடுங்க சார், பாடுங்க சார். கடையை இந்த காரை தூக்கி சொல்லுவாடா, இங்கே பாடுறா, இங்கே பாடுறா. நம்மளே தூக்கிட்டு தான் வந்துடுறோம். ஆமாம்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சிக்கடை. இங்கே தான் வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து மேக்கப்பும் துணியும் நம்ம அண்ணாச்சி இங்கே தான் மாற்ற போகிறோம். அங்காடி தெரு. அதான் அதாவது நீ எங்கள் இதில் விட்டேன். ஆ இதை நம்ம அண்ணாச்சிக்கடை. இங்கே போனால் நம்மளை வந்து அப்படி இருஃபான்ஸுவோ மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ நம்ம இங்கே போயிட்டு நம்ம உருவத்தை மாற்றிப்போம். வாங்க போகலாம். சரி வா, வெளிவா வெளிவா. ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அண்ணாச்சி நம்மளை வந்து டிப் டாப்பாக மாற்றி அப்படியே நம்மளை வந்து இர்ஃபான் ஷியூ மாதிரி. இர்ஃபான் ஷியூ தானே? ஆமாம், இர்ஃபான் ஷியூ மாதிரி தான். ஆமாம், இர்ஃபான் ஷியூ மாதிரி மாற்றிட்டாரு. சூப்பராக பக்காவாக பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம போயிட்டு மாறு வேஷம் போட்டு வந்துட்டோம். இர்ஃபான் வியூவா இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் நம்மளோட மாமா. மாமா அவங்க பேர் மாமா இர்ஃபான் மாமா. ஓகே, இங்கே கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு லைட்டிங். ஸோ எஸ் நம்ம வந்து பார்க்குறதுக்கு இர்ஃபான் சிவ் மாதிரியே இருக்கோம். எஸ் இருக்கோம், இர்ஃபான் சிவ் சார் மாதிரியே இருக்கோம். அல்லது அண்ணா அப்ரோ எல்லோரும் மாதிரி இருக்கோம். இதுதான் நம்ம வந்து நம்மளோட மாமா. மாமா பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக கலையாக இருக்கார் பாருங்க மாமா, எப்படி இருக்கார் பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்காக நம்ம மாமா வந்து இப்போ கார் எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காரு. ஓ மாமா கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு மாமா. வந்துட்டே மாமா, செம்மையா இருக்கு மாமா. ஊஹூ பாய்ஸ், மாமானா மாமா தாயா மாமா? எனக்கு பிடிச்ச ரெட் கலர்ல எடுத்துட்டு வந்துருக்கீங்களா மாமா? ஆ எஸ் எஸ். ஸோ நம்மளோட கார் வந்துடுச்சு. ஸோ ஸோ நம்பர் பிளேட்டை நம்ம நம்பர் மாமா நம்பர் பிளேட்டை மறைங்க, நம்பர் பிளேட்டை மறைங்க, இல்லைன்னா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யோ யோ அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி இல்லையா, ஐயோ யோ யோ தொப்பைய வச்சு மறையா காரு. சரி நான் போயிட்டு இப்போ சூத்தாண்டாக்கு ஃபோன் அடிக்கிறேன். சூத்தாண்டா சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன் சார். நம்ம வீட்டில் இருக்கீங்களா? நம்ம ஒன்று பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். நம்ம மிரர் பார்க் துணி கட்டு முடி வெட்டுற கடைக்கு வந்துடுறீங்களா? ஆ வந்துடுறேன் சார். ஆ ஓகே, சொல்லுங்க. சொல்ல எஸ்டிஆர்இடிசிஎஸ் எஸ்டி ஆர்இ யாரும் வராங்களா? மேடம் நம்ம சுல்தான்டா. ஏ யோ சுல்தான்டா, ஹே வாட்ஸ் அப் மேன். கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது கேமரால காட்டப்பட்டோம், உங்ககிட்ட காட்டுறோம். வயிறு பெருசா இருக்கு, மூஞ்சி சிறுசா இருக்கு. ஒரு நிமிஷம் வரேன், ஒரு நிமிஷம் வரேன், ஒரு நிமிஷம் வரேன். இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. என்னையா வை அந்த அந்த கழுத்துல இருந்து
அது கழுத்துல இருந்து மூஞ்சி வரைக்கும் ஒரே பேட்டர்ன். அங்க பாரு கரெக்ட். அதுக்கு கீழே ஏதோ பாறாங்கல் மாதிரி இருக்குது. அத சரி சரி. ஆஹா நோ 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 மார். அதாவது நம்ம மாமா நீ என்னடா மார்வேஷம் வாங்கன? ஆ இல்ல இல்ல ஓகே ஓகே மாமா. அது ஒழுங்கா வாங்க. கேமரா ஃபோன் எடுக்கறா. கேமரா ஃபோன் எடுக்கறா. அப்படியே ரைட் சைடு வாங்க மாமா. தெரியல நீங்க. சூதன் டாக் ரைட் சைடு வாங்க. நல்லா வைட் ஆங்கிள் போட்டு அடி. அப்படியே என்ன பாருங்க என் மாமா, என்ன பாருங்க சூதாண்டா, ரெண்டு பேரும் என்ன பாருங்க சூதாண்டா. ரைட் லைட்டா ரைட்ல திரும்புங்க. அப்படியே லைட். ஆ அததான். ஆமா கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. ஆ சூப்பர். ஓகே போலமா. சொல்லவா, நான் நினைச்சா உங்கள மாதிரி ஆகலாம், ஆனா நீங்க நினைச்சா என்ன மாதிரி ஆக முடியாது. நான் வச்சுக்கோங்க. ஏன் ஆகலாம? ஏய் போறப்பே அவனை வந்து இவனை சைடு சாச்சு தின்னு அடிச்சு தின்ட்டு போறான்டா அவன். சரி சரி. ஆ சரி பேசாதீங்க. நம்ம வந்து இப்போ முழுசாக வந்து நம்ம தொழிலில் இறங்க போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம ஈடுபாடோடு இருக்கணும். சரியா? ஓகேவா? லெட்ஸ் கோ.